உடனே வாழை வச்சு நிறைய துணியை கட்டி கட்டி பெருசாக, அந்த வாழ் தான் பெருசாக இருக்கே, அதில் போட்டு எண்ணெயை ஊற்றி கொளுத்திடுறாங்க. உடனே அனுமார் என்ன செஞ்சார் தெரியுமா, அங்கே ஒரு ஜம்ப்பு இங்கே ஒரு ஜம்ப்பு அப்படி ரூம் ஃபுல்லாக ஜம்ப் பண்ணி 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 குதிச்சு 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 அந்த பில்டிங்கையே பார்த்த வச்சிடறாரு, அந்த அரண்மனையை பார்த்த வச்சிடறாரு. மறுபடியும் அரண்மனையை விட்டு வெளியில் வராரு. ஒரு ஒரு பில்டிங்லேயும் அப்படியே குதிச்சு தாவி தாவி போறோன்னா எல்லாமே பற்றிக்கிட்டு எரியுது. கடைசியாக கடலில் வந்து அவர் வாழை தண்ணியில் நினச்சி அந்த தீயை அணைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு திடீர்னு சந்தேகம் வருது, ஐயோ சீதை இருக்கிற இடமும் எரியுமோ, அந்த இடமும் பற்றிக்கிட்டு எரியுதோன்னு. அப்புறம் கடகடன் பறந்து போய் பார்க்குறாரு. அந்த இடம் அப்படியே குளிர்ச்சியாக அப்படியே காடுகள் அந்த மரங்கள்லாம் இருக்கிற இடம் அப்படியே அமைதியாக ஒன்றுமே ஆகலை, சரி நிம்மதியாக இருக்கு இவருக்கு. உடனே அனுமார் வந்து ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றார். வந்து சேர்ந்துட்டு அவங்கள வணங்கிட்டு கண்டேன் சீதையன்னு சொல்லி அந்த சீதையுடைய சூடாமணியை ராமர் கையில் கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே ராமருக்கு அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த உலகத்திலே யாரும் சாதிக்க முடியாததை நீ சாதிச்சிருக்க அனுமார், உனக்கு நான் என்ன செய்ய போகிறனோ அப்படின்னு ராமர் நெகிழ்ந்து போயிட்டாரு. அவ்வா பேசாமல் அனுமாரே சீதையை கூட்டிட்டு வந்திருக்கலாம். இல்லைப்பா, அதான் சீதை சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நான் வர முடியாது, அது ராமருக்கு மரியாதையாக இருக்காது, போரிட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்கல்ல. அடுத்து என்ன செய்யணுன்றத சுக்ரீவன் ராமரோட பரிசீலனை பண்ணுறாரு. அப்புறம் ஒரு நல்ல நேரத்தில் வானரப்படை முழுவதையும் கடலை நோக்கி போகிறாங்க. சில நாட்களை வந்து அவங்க அந்த மகேந்திர மலையை அடையிறாங்க. அடைஞ்சிட்டு அங்கே இருந்துக்கிட்டு எப்படி நம்ம இந்த கடலை கடந்து போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இலங்கையில் ராவணன் வந்து தான் ஒற்றர் மூலம் பெரிய வானரப்படை கடலுக்கு அந்த பக்கம் எல்லாரும் படை திரண்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு தான் அமைச்சர்களை கூப்பிட்டு யோசனை கேட்குறான், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ விபீஷ்ணர் சொல்கிறாரு, அண்ணா வேணா, நீ ராமருடைய மனைவியை கடத்திட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க, இங்கே இந்த தயவு செய்து சீதையை திருப்பி கொடுத்துருங்க, இந்த சண்டையே நமக்கு வேணாம், மன்னிப்பு கேட்டுடலான்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒருபோதும் ராவணன் சம்மதிக்கலை. ராவணனுக்கு இன்னொரு தம்பி இருக்கான், கும்பகர்ணன் பேர். அந்த தம்பியும் போய் யோசனை கேட்குறான், அண்ணா நீ சீதையை எடுத்துகிட்டு வரும்போது என்கிட்ட யோசனை கேட்கல, இருந்தாலும் பரவாயில்ல நான் உன் பக்கம் இருப்பேன், ராமனையும் லக்ஷ்மணையும் கொல்லுவேன், கவலைப்படாதீங்க, யுத்தத்துக்கு தயார் பண்ணுங்கன்னு அந்த கும்பகர்ணன் ராவணன்கிட்ட சொல்கிறாரு. அவ்வா கும்பகர்ணன்னா தூங்கிட்டே இருப்பார் அவர் தானே? ஆமாப்பா, கும்பகர்ணன் என்ன பண்ணுவார்னா 6 மாதம் தூங்குவார், அடுத்த 6 மாதம் விழிச்சிட்ருப்பார், அது அவருடைய இயல்பு. இப்போ ராமர் சுக்ரீவன் எல்லாம் எப்படி நம்ம பாலம் அமைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போது வந்து பெரிய பெரிய வானரப்படை தானே இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கடற்கரை ஓரம் பெரிய பெரிய பாறாங்கல் ரொம்ப பெருசு, அது எல்லாம் லேசாக அவங்க தூக்கிட்டு அவங்க தூக்கிட்டு வந்து ஒரு ஒரு கல்லாக அப்படியே பாலம் மாதிரி இந்த கடலில் போட ஆரம்பித்தாங்க. இதில் தான் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, அணில் வந்து இதை பார்த்துட்டே இருந்ததான். அணிலுக்கு வந்து முன்னாடி காலத்துலலாம் முதுகில் 3 கோடு கிடையாது, அணில் அப்படியே பார்த்துட்டே இருந்ததான். நம்மளும் எதனா ராமருக்கு செய்யணும்னு நினச்சி குடுகுடுன்னு போய் தண்ணியில் விழுந்துச்சான். தண்ணியில் விழுந்தோன்னு உடம்பெல்லாம் ஈராயிடுச்சா, மறுபடியும் வந்துதான் மேலே வந்து மணல் மேலே நல்லா அப்படி புரண்டுச்சான், மணலெல்லாம் ஒட்டிக்கிச்சான். மறுபடியும் குடுகுடுன்னு போய் அந்த கடலில் நனைஞ்சுதான், மண்ணெல்லாம் அங்கே கொட்டிச்சான், மறுபடியும் நனைஞ்சிட்டு வந்துதான். இதே மாதிரி செஞ்சதை பார்த்துட்டே இருந்தார் ராமர். அப்படியே அணில எடுத்து கூப்பிட்டு அன்பான உங்களுக்காக என்னால் இந்த சேவை செய்ய முடியுது அப்படின்னு அணில் சொன்னதுனால அணில் அப்படியே தடவி கொடுக்குறாராம். அதான் அந்த அணிலுக்கு முதுகில் 3 கோடி இருக்குன்னு சொல்லுவாங்க. வானரங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கடலுடைய ஆழத்தை அளந்து அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெருக்கிற பெரிய கற்களை போட்டு ஒரு வழியாக பாலம் போட்டு அமைச்சிட்டு அது வழியாக இலங்கைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான் ராவண, சீதையை போய் பார்க்கலான்ட்டு ஒரு தலையை வெட்டி ரத்தம் தோஞ்ச ஒரு தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டு சீதை முன்னாடி நின்று, இந்த பாரு நான் ராமரை வெட்டிட்டேன் அப்படின்னு காமிக்கிறாரு. உடனே சீதை அப்படியே மயக்கம் அடித்து கீழே விழுந்துடுறா. கொஞ்ச நாள் கழித்து
அங்கே இருக்கிற ஒரு அரக்கி ஒருத்தி இருக்கா, சரமான ஒரு அரக்கி. அவன் என்ன பண்ணுறா, சீதையை எழுப்பி, யாரும் ராமரை கொல்லலை, இதெல்லாம் அந்த அரக்கர்களுடைய மாயாஜால வித்தை, நீ இதெல்லாம் பார்த்து பயப்படாத அப்படி சொல்கிறாரு. அப்போ வந்து தூரத்தில் நல்ல அந்த மேலே சத்தம்லாம் போருக்கான சத்தம்லாம் துவங்கிறத கேட்டு சீதைக்கு மகிழ்ச்சி ஆயிடுது. கண்டிப்பாக ராமர் வந்துட்டாங்க, இனிமேல் நம்மளை நல்லபடியாக காப்பாற்றிடுவாங்க, நம்ம ராமரோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சீதை மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதற்கிடையில் யுத்தம் ஆரம்பிக்குது. மாற்றி மாற்றி யுத்தம் பண்ணிக்கிறாங்க. வானரப்படை அரக்கப்படையை தாக்குது. வானரப்படையை வந்து ராவணனுடைய புகழ்பெற்ற சேனாதிபதிகளை எல்லாம் தாக்குது. கடைசியாக ராவணனே தேரில் ஏறி களத்துக்கு வரான். அப்புறம் ராவணனுக்கும் அனுமாருக்கு இடையே ரொம்ப கடுமையாக போர் நடக்குது. கடைசியில் ராவணன் என்ன பண்ணுறான், பிரம்மா அவனுக்கு ஒரு சக்தி கொடுத்துருந்தாரு, அந்த சக்தி என்ற ஆயுதத்தை எடுத்து லக்ஷ்மண மீது எரியிறாரு. அது வந்து லக்ஷ்மணனுடைய மார்பை வந்து தாக்கிடுது. லக்ஷ்மணன் மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாரு. அனுமார் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ராவணனை ஒரே ஒரு குத்தா விடுறாரு. உடனே ராவணன் வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, அப்படியே தனி மரமாக நிற்கிறாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, இன்று போய் நாளை வா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு நாளைக்கு புதிய புதிய ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்கிறாரு. ஆனால் ராவணனுக்கு வெட்கமாகவும் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, தங்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, அதனால் நாளைக்கு வரலான்னுட்டு நாளைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, தான் தம்பியை எழுப்புறாரு, கும்பகர்ணை எழுப்பலாம் அப்படின்னு எழுப்புறாரு. அவன் தான் 6 மாதம் தூங்குவானே, அவன் எந்திரிக்கவே இல்லை. வீட்டில் குத்துறாங்க, யானையை வச்சு மிதிக்க சொல்கிறாங்க, எதுக்குமே அவன் எந்திரிக்கவே இல்லை. கடைசியில் வகை வகையான சாப்பாடு எல்லாம் சமைச்சு அந்த வாசனையெல்லாம் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு காமிக்க வைக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு மதுபானத்தெல்லாம் குடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கும்பகர்ணன் எழுந்துடுறாரு. எழுந்துட்டு, அண்ணா நீ ஏன் நான் பயப்படுற, நான் பார்த்துக்கிறேன், நான் போய் அந்த அவங்கள அழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அனுமார், ராமர், லக்ஷ்மணர் 3 பேரும் சேர்ந்து கும்பகர்ணனையும் போரில் தோற்கடிச்சு அவனையும் இறந்து போயிட்டான். கும்பகர்ணன் இறந்த செய்தியை கேட்ட உடனே ராவணனுக்கு அப்படியே மயக்கம் ஆயிடுது. என்னடா இது, கும்பகர்ணனே இறந்துட்டானா அப்படின்ட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடறான். இதை பார்த்த அவன் இந்திரஜித்து, அப்பா நான் இருக்கும்போது நீங்கள் ஏன்பா கவலைப்படுறீங்க, நான் போகிறேன்ப்பா, நான் போய் அவங்கள வீழ்த்திட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். இதுக்கிடையில் விபீஷ்ணர் வந்து, அவர் நல்லவர், அவர் வந்து ராமர்கிட்ட வந்து நட்புக்கு உரையாடி நட்பாகிடுறாரு. அதனால் அவர் வந்து இந்த சண்டைக்கு போகலை விபீஷ்ணர். இந்திரஜித் என்ன பண்ணுறான்னா, பிரம்மாஸ்திரன்னு ஒன்று வச்சுருக்கிறார். அதை ஏவி விட்ட உடனே எல்லா வானரும் ராமரும் லக்ஷ்மணரும் எல்லாரும் மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறாங்க. விபீஷ்ணர் வந்து அரக்கனாக இருந்ததுனால அவனை ஒன்றும் பண்ணலை, அது அந்த அஸ்திரம் அவரை மட்டும் எதுவும் பண்ணலை. உடனே விபீஷ்ணர் சொல்கிறாரு, அனுமாரை போய் கூட்டிகிட்டு வாங்க கண்டிப்பாக அப்படின்னு போய் சீக்கிரம் அழைச்சி வாங்க அனுமாரை அப்படி சொல்கிறாரு. உடனே அனுமரை கூட்டி, நீ வந்து இமயமலையில் போய் அந்த கைலாச பர்வதத்துக்கு போயிட்டு அங்கே இருட்டில் கூட உனக்கு தெரியும் மூலிகை, அந்த மூலிகையை பார்த்து என்ன மூலிகையோ அதை எடுத்துகிட்டு வா, அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்தால் தான் இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியுன்றார். உடனே அனுமார் போயிட்டு பறந்து போய் அந்த மூலிகையில் கொண்டு வராரு. அது சஞ்சீவி மலை, அவருக்கு தெரியல, அப்படியே அந்த மலையே தூக்கிட்டு வந்துடுறாரு. அப்புறம் அந்த மூலிகைகளை பறித்து அவங்கள எல்லாத்தையும் எழுப்பிடுறாங்க. மறுபடியும் போரில் இந்திரஜித்தரும் கொல்லப்பட்டான். கடைசியாக ராவணன் தத் 10 தலையோடு வந்து சண்டை போடுறாரு. ராமர் ஒரு தலையாக வெட்டி ராவணனையும் வீழ்த்திட்டாரு. சீதைக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி ஆயிடுது. ஆனால் ராமர் என்ன சொல்கிறாரு, நீ 1 வருட காலம் அரக்கன் மாளிகையில் இருந்திருக்கிற, அதனால் உன்னை நான் ஏற்றுக்கொள்வது சரியில்லைன்றாரு. உடனே சீதை அப்படி திடுக்கிடுறா. அப்புறம் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறா, நான் களங்கம் இல்லாதவள், உடனே தீ மூட்டுங்கள், நான் அதில் குதிக்கிறேன், என் துக்கத்தை போக்குறதுக்கு இது ஒன்று தான் வழின்னு சொல்கிறான். அதே மாதிரி தீ மூட்டினோடனே கணவரை வளம் வந்து அந்த தீக்குள்ளே இறங்கி அதுக்கப்புறம் அக்னியே நான் பதிவிறது என்பது உண்மையானால் என்னை காப்பாற்று சொல்லி அதுள்ளே குதிக்கிறான். அக்னி தேவன்லாம் அவங்களுக்கு பூ மாறி மலர் மாலையாக பொழிகிறாங்க. ராமர் சொல்கிறாரு, இவள் பதிவிரைதே என்பது எனக்கு தெரியும், ஆனால் இந்த உலகத்துக்கு தெரியணுன்னு தான் இந்த கொடுமைக்கு நான் ஆளாக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, ராமர் சீதை லக்ஷ்மணன் எல்லாரும் புஷ்பக விமானத்தில் ஏறிக்கிட்டு விபீஷ்ணரும் மற்ற வானர வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து பரதனை பார்க்க போகிறாங்க. பரதன் வந்து இவங்களுடைய வருகைக்கு காத்துட்ருக்கிறாரு.
14 ஆண்டு வனவாசமும் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு எல்லாரும் அயோத்திக்கு வந்துட்டாங்க. ராமருக்கு பட்டாபிஷேகமும் இனிதான் நடந்துச்சு. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக அந்த கோலாகலமாக கொண்டாடினாங்க. தசரதர் விருப்பமும் நிறைவேறிச்சு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ராமாயணத்தை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். கதை சூப்பராக இருந்தது. அப்பா உன்னாரு கதை தொடரீங்களா?